மேடம், அவங்க ஸ்கூலுக்கு போகிறத பற்றி மட்டும் பேசுனீங்க. நாங்களும் தான் மேடம் ஸ்கூலுக்கு போகணும். இந்த தண்ணி கிடைக்கலன்னா என்னால் மட்டும் இல்லை, இந்த ஊரை சுற்றி இருக்க எந்த பொண்ணாலையும் ஸ்கூலுக்கு போக முடியாது மேடம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தண்ணி பிரச்சனைங்கிறது சாதாரண பிரச்சனை இல்ல. வெளிப்படையா சொல்லணும்னா திட்டமிட்ட சதி. அதுக்கு நிரந்தரமான தீர்வும் கிடையாது. ஆனா உங்களுக்கு தற்காலிகமா என்னால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். எங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? ஏன்னா இந்த பூமியில எங்கேயும் தண்ணி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். தண்ணி இருக்கிற ஒரே இடம் தண்ணி கடைங்க தான். அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கிறதுங்கிறது தான் ரகசியம். இங்க இருக்கிற மரத்துல பச்சை இலைய கசக்கினா காஞ்ச இலைய கசக்கின மாதிரி தான் நொறுங்கி போகுது. அந்த அளவுக்கு காத்துல ஈரம் இல்லாம போச்சு.